Hail Mary, full of grace, the Lord is with you. Luka 1:28 அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, whom he foreknew he also predestined to be conformed to the image of his son. ரோமர் கடிதத்திலும் 8:29 தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். Predestined and performed and called, selected and அவருடைய மகிமையில் பங்கு பெற செய்தார். மரியாள் என்ற வார்த்தைக்கு தமிழ் மரியாள், கிரேக்கம் மரியா, எபிரேயத்தில் மிரியம். அன்பு செய்பவள், அன்பு செய்யப்படுபவள், அருள் நிறைந்தவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், நிறைவாழ்வு பெற்றவள் என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தமாகிறது. அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை. பழைய உடன்படிக்கையின் பேழை எது? தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் என்றால் பழைய ஏற்பாட்டில் இறை பிரசன்னத்தை தங்களோடு தக்க வைத்துக் கொள்ள ஒரு பேழை பெட்டகம் செய்தார்கள். அது எப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்ற நுணுக்கமெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. இந்த சிலை வழிபாடு செய்பவர்களுக்கு அது ஒரு சாட்டையடியாக இருக்கும். சிலை வழிபாடு செய்வதாக கடவுளே சொல்லியிருக்கார், எப்படி எனக்கு பெட்டகம் அமைக்க வேண்டும். அந்த பெட்டகத்தில் என்ன இருக்கிறது? மன்னா, சேர்த்து வைக்கப்பட்ட மன்னா. எப்படி இருந்தோ தெரியாது. ஆரோனின் கோல், இவைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை அவர்கள் தங்களுடைய வசிக்கின்ற இடத்தில், இந்த கேம்ப், எங்கெல்லாம் அவர்கள் பாளையம் இறக்கி வைத்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள். அதை பற்றி நிறைய குறிப்புகள் வருகின்றன. ஒரு மிக மிக முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முறை அதை ஒரு வண்டியிலே, மாட்டு வண்டியிலே வைத்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தாரை தப்பட்டை சங்கோலி எல்லாம் செய்து கொள்ளும்போது மாடு மிரண்டு ஓடுகிறது. எங்கே இந்த பேழை கீழே விழுந்து விடுமோ என்று சொல்லி ஒருவன் அதை தாங்கினான், அதே இடத்தில் செத்து மடிந்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா தப்பா? இது என்ன, அவன் ஒன்றும் தப்பு செய்யலையே, கீழே விழுந்துடக்கூடாது தானே தாங்கினா, அவன் சாகடிக்கப்பட்டானே அப்படின்னு நம்ம தர்க்கம் செய்யலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேழை எங்கே சாய்ந்து விடுமோ என்று அதை தாங்கினான், செத்து மடிந்தான். அந்த பேழைக்கே அப்படி என்றால், அந்த இரண்டாம் ஆளாகிய நம் ஆண்டவர் சர்வேசனாகிய இயேசு கிறிஸ்துவை தாங்கிய பேழையாம் கன்னிமரியாளை எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறார்கள், எவ்வளவு தூரம் மரியாதை இல்லாமல். அது என்னவோ ஒரு பேயினுடைய ஒரு சூழ்ச்சி பாருங்கள். மரியாளை ஓரம் கட்டிவிட்ட. நான் சென்ற மாதத்தில் சென்னைக்கு ஒரு பெந்தகோஸ்ட் வழியில என்னுடைய தம்பி மகன் திருமணம் முடித்தான். நான் அந்த கோவிலுக்கு செல்லவில்லை, நான் செல்ல மாட்டேன். நான் 100% கேத்தலிக். நான் எல்லோரையும் கத்தோலிக்க வசத்தில் ஈர்ப்பவனே தவிர, அதை பற்றி நான் அன்பொழியிலே அன்பொழி 100% கேத்தலிக். நோ ப்ரோடெஸ்டன்ட், நோ டிவியேஷன், நோ டினாமினேஷன், நோ அட்வர்டைஸ்மெண்ட், எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆண்டவருடைய செயல்பாடு என்று இருக்கிற நான் எப்படி போவேன்? நான் போக மாட்டேன். ஆனால் ரிசப்ஷனுக்கு வரேன், வந்து வாழ்த்துகிறேன். தம்பி மகன் என்பதனால் வாழ்த்துகிறேன். அது தம்பி மகன் என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய தாத்தா பாட்டிக்காக நான் கடன்பட்டவன், கடப்பாடு உடையவன். அவ்வளவு தூரம் எனக்கு இனியவர்கள், ஆகவே அவர்களுக்காக சென்றேன். அப்பொழுது அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாருங்க, ஏன் நீங்க போக மாட்டீங்களா? நான் போகல. ஏன் போக மாட்டீங்க? மாதாவை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? மாதாவை ஏத்துக்குங்க, நான் வரேன். தாய் இல்லாமல் செய்யா? பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லி இருக்குதுங்க பைபிள்ல? வந்து சிலை வழிபாடு அவத்தீங்களா?
மறுபடியும் அந்த பழைய புளிப்பு மாவை தானே எடுக்கிறீங்க. அப்ப நான் எடுத்து விட்டேன், உடனே கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது நானா விட்டுடுவேன். ஆமாமா, குழந்தை இயேசு மாட்டு கொட்டிலில் பிறந்திருக்கிறார், யூதரின் அரசர் எங்கே என்று தேடிக்கொண்டு மூன்று ஞானிகள் வைஸ்மேன், நம்மளை விட நம்மெல்லாம் ஜுஜுபி வைஸ்மேன் தேடி வந்தார்கள். அங்கே மாட்டுத் தொழுவத்தில் பாலனை பார்த்து, பாலன் எப்படி இருந்தார், அப்படி தனியா இல்ல, தொட்டில் இல்ல, தனியா தூக்கிட்டு இல்ல, தாய் மடியில் வைத்திருப்பதை கண்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து தண்டனிட்டு வணங்கினார்கள். வேதத்தில் இருக்கு, நல்லா படிச்சு பாருங்க, வேதத்தில் வார்த்தைகள் அப்படியே நான் சொல்கிறேன், தண்டனிட்டு வணங்கினார்கள். அப்ப அவங்க சொல்லிருக்கலாமே, உங்களை விட ஞானிங்க தானே அவங்க, மரியா பிளீஸ் பிளீஸ் கோ அவுட் ஆஃப் த பிக்சர், நான் உங்களுக்கு நான் வணக்கச்சால போறது கிடையாது, ஒன்லி ஜீசஸ் ஜீசஸ் மட்டும்தான், நீ இந்த சைட்ல வராத சொன்னாங்களா, அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றார்கள். உரைக்க சொல்ல வேண்டும், உறக்கவும் சொல்ல வேண்டும், தாய் இல்லேன் சே இல்லை, அம்மா இல்லை என்றால் பிள்ளை இல்லை. அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை. ஆகவே அவர்தான் முதல் நற்கருணை பெட்டி. இதோ இங்க இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய நற்கருணை பெட்டியில் இயேசுவின் உடல் தாங்கி இருக்கிறது. எனவே இந்த நற்கருணை பெட்டி மகிமையும் வணக்கமும் பெறுகிறது. கடவுள் இல்ல, நிச்சயமாக கடவுள் இல்ல, 100% நான் சொல்றேன், வலியுறுத்தி சொல்கிறேன், தேவதாய் கடவுள் இல்லை. ஆனால் கடவுளை தாங்கி இந்த பெட்டிக்கே நாம் இவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதை தலை வணங்குகிறோம், பெட்டிக்காக அல்ல, பெட்டியுள் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு. அதே போன்று அன்னைக்கு செலுத்துகின்ற மரியாதை, அன்னை வழியாக அந்த சேய்க்கு இயேசுவிடம், த்ரூ மேரி டு ஜீசஸ், த்ரூ மேரி டு ஜீசஸ். அவை அரியாங்குப்பத்தில் வாசப்பட்டியில் ஒரு பெரிய போர்டு, 20x10 பெரிய போர்டு, ஒரு தகர போர்டு, முன்பக்கம் படம் போட்டு வச்சிருந்தாங்க, மாதா படம், ஓகே, பின்பக்கம் காலியா இருந்துச்சு. ஏன் காலியா இருக்கணும், 2 வசனங்கள் இது, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்ற பழைய ஏற்பாட்டு வசனம், தேவதாயை பற்றி, பி வித் அஸ் மேரி அலாங் த வே, கைட் எவ்ரி ஸ்டெப் வி டேக், லீட் அஸ் டு ஜீசஸ், ஓ கம் வித் அஸ் மேரி கம். ஒவ்வொரு தடையும் சொல்லுங்க, பாடுங்க, இது ஒரு பாடல், பி வித் அஸ் மேரி அலாங் த வே, guide every step we take, lead us to Jesus your loving son, come with us Mary come. எவ்வளவு அருமையான மாதாவினுடைய பக்தி பழக்கம், அது அப்படியே குட்டிச்சவராக்குறாங்க பாத்தீங்களா, சாத்தானினுடைய திட்டம். ஆனா அவங்க மத்தவங்களை சொல்லுவாங்க, நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். என்ன ஒரு இருமாப்பு, யூதர்களை போல அகம்பாவம், தலைவணங்கா கழுத்தினராக. பி வித் அஸ் மேரி அலாங் தி வே, அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை. இயேசுவை தாங்கியதால், இயேசு தானே நமக்கு முக்கியம், அதை ஏத்துக்க விடுறீங்கல்ல, ஓகே. அப்ப இயேசுவை தாங்கிய அந்த பேழை, உயிருள்ள பேழை, இதெல்லாம் தகரம், மெட்டல், மெட்டல் பாக்ஸ், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை உடன் பாக்ஸ். ஆனால் தேவதாய் சதையும் ரத்தமும் ஆன தாயினுடைய உதரம் இன்னும் அருமையா சொல்லப்பட்டது இயேசுமா காவியத்தில், அந்த நிர்மலா சுரேஷ் அம்மா சொல்லுவாங்க, உதரத்தில் தாங்குவதற்கு முன்னால் அந்த வார்த்தையை தன் இதயத்தில் சுமந்தவர். அடாடாடா, இதுக்கு மேல என்னங்க வேணும். அன்பான மக்களே, நீங்க டிவியில பாக்குறவங்க எல்லாம் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. யாராவது வந்து சொன்னாங்கன்னா இந்த வார்த்தைகளை திருப்பி அடிங்க, திருப்பி அடிங்க, வெக்கி நாணி போவார்கள். உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் தேவதாய் தன் நெஞ்சிலே வார்த்தையை சுமந்தவர். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சிந்தித்து இருந்தவராக இருந்தார். வேதத்தில் படிக்கிறீல்ல, தமிழ்ல படிச்சா என்ன, இங்கிலீஷ்ல படிச்சா என்ன, வேதத்தில் வார்த்தைகள் தானே. என்னங்க கேப்பையில நெய் வடிதுன்னா கேட்கிறவனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லிட்டாங்க சிலை வழிபாடு அது இதுன்ட்டு நம்ம அப்படி, ஆமா நமக்கு ஒண்ணு தெரியல. தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர், அன்று ஏதேன் தோட்டத்தில்
வென்ற சாத்தான் செங்காட்டு குண்டத்தில் வீழ்வதற்கு இந்த தாய் ஒரு கருவியாக இருந்தார். ஆகவே இந்த தாய் கருவியாக இருப்பதற்காக அவருடைய தாயின் வயிற்றில் ஜனிக்கும் பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியே. அதான் இன்னைக்கு திருநாள், இமாக்குலேட் கன்செப்ஷன். தேவதாய் கருவில் உருவாகும் பொழுதே அவர் முன்குறிக்கப்பட்டவர் என்பதனால் நம்மை போல பாவத்திலே ஜென்ம பாவத்திலே அவதரித்தவர் அல்ல, ஆனால் அவர் இறைவனால் முன்குறிக்கப்பட்டவர். இது ஒரு டாக்மேட்டிக் ஃபெய்த். பைபிள் எங்க இருக்குதுன்னு கேட்ட, இருக்கிறதே தான் நீ ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிற, அப்புறம் விசுவாசம் சொல்லணும்னா இப்படி நீ ஏத்துக்க போற? இருக்கிறதே நீ ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிற. அருள் இருந்த மாதிரியே வாழ்க, பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, பைபிள் வார்த்தை தானே, அதை ஏத்துக்கோ. சாரி, ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பஞ்சன்ட். ஏனென்றால் அவ்வளவு இது ஒரு முட்டாள்தனம், அறிவீனம், மதியீனம். தேவதாய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆகவே முன்குறிக்கப்பட்டவர். என்றைக்கு? ஏதேன் தோட்டத்தில் சிங்கார வனத்திலே அவர்கள் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு வெளியேற்றும் பொழுதே ஆண்டவர் உனக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன். எப்படி அனுப்புவாரு? வானத்திலிருந்து தொப்புன்னு கூச்சிடுறாரா? மரியாள் அங்கு முன்குறிக்கப்பட்டவர், ப்ரீடிஸ்டின். அது மட்டுமல்ல, சரி வா அப்படின்னு சும்மா யதார்த்தமா கூப்பிட்டாரா? நான் கடவுள், இங்க வா. எப்படி நம்ம சர்வன்ஸ் கூப்பிடுறோம், எப்படி நம்ம நாயை கூப்பிடுறோம், அது மாதிரி வா. நோ, எவ்வளவு மரியாதை! தன்னிடம் இருக்கக்கூடிய அதி தூதரை, இது ஆர்கேஞ்சல் கப்ரியேல், சாதாரண தூதர் கூட கிடையாது. சாதாரண தூதர் எல்லாம் கனவுல வந்திருப்பாங்க அப்பப்ப, சூசையினுடைய கனவுல, சக்கரியாசுக்கு கோவில்ல, மறுபடியும் சூசைக்கு எகிப்துக்கு போன்னு சொல்ல, சாதாரண ஏஞ்சல்ஸ். ஆனால் தேவதாய்க்கு தி ஆர்கேஞ்சல் கப்ரியேல், நான் கடவுளின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், உன்னிடம் அனுப்பினார். சாதாரண பொண்ணு, எளிய நங்கை, நாசரித்தூர் நங்கை, அவர் முன்னால் இந்த மகிமை நிறைந்த ஆர்கேஞ்சல் மண்டியிட்டு கெஞ்சுகிறார், இறைவனை உன் மகனாக பெற்றெடுக்க நீ சம்மதிக்கிறாயா? கடவுள் உன்னுடைய விருப்பத்தை அறிந்து வர அனுப்பி இருக்கிறார். சொல்லி இருக்கலாம், கமாண்ட் பண்ணிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் சில பேர் பெரியவங்களை சந்திக்க போனேன்னா, ஏன் ஃபாதர் நீங்க வந்தீங்க, ஒரு போன் பண்ணா நாங்க வரமாட்டோமா, நாங்க உங்க இடத்துக்கு வரமாட்டோமா, செய்ய மாட்டோமா, நீங்களே ஏன் வந்தீங்க கேட்பாங்க. ஏனால் அவர்கள் அவ்வளவு தூரம் மரியாதை வைத்திருக்கிறார்கள். ஆகவே கடவுள் இவர் மீது மரியாதை வைத்ததினால் போன் செய்யல, நேரா போய் என் அர்க்கேஞ்சல் கப்ரியல அனுப்பி என் மகனை பெற்றெடுக்க நீ ஒரு கோவிலாக, பரிசுத்தாவினுடைய ஆலயமாக, ஓவியமாக இருக்க விரும்புகிறாயா? உன் குறிக்கிறேன், பாவம் மாசு ஏதும் இல்லாமல் பிறக்க வேண்டும். இவளெல்லாம் முன்குறிச்சு வச்சதுக்கே என்ன கரிப்பு கரிச்சானுங்க, யாரா இந்த இயேசு? அந்த மரியாவின் மகன் தானே. அல்ல, என்ன கொச்சை இருக்கு தெரியுமா? அந்த மரியாவின் மகன் தானே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள வச்சிருந்தால வயிற்றுல, அவ தாண்டா இவன் கொச்சை. யோசேப்பின் மகன், யோசேப் யாரு? நம்ம வில்லேஜ் கார்பெண்டர், அவருடைய மகன். என்ன கொச்சை! இறைவன் இவ்வளவு தெளிவோடு திட்டத்தோடு முன்குறித்து வைக்கின்ற இந்த சமயத்திலேயே இப்படி இருக்கும் பொழுதே இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியுடன் பேச்சு என்றால், சும்மா வந்தது போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இறைவனுடைய திட்டத்தை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நீ அது பெரிய ஞானியா? மூன்று ஞானியோட பெரிய ஞானியா? அகம்பாவம் கொள்ளாதே, பிரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால். இது பைபிள் இல்ல, ஷேக்ஸ்பியர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பிரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால். வேணுமா உதாரணம்? லூசிபர் யாரு? சமணசு, அர்க்கேஞ்சல போல. இது ஒரு சமணஸ் தான், ஆனால் மனிதராக ஒருத்தர் பிறப்பாராம், அவரை வணங்கணுமா? நோ, நோன் சர்வியாம், தொலைஞ்சு போச்சு. அன்றைக்கே சாத்தானாக மாறினார் கீழ்ப்படியாமையினால், லூசிபரும் மற்ற சமணஸ்களும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம். அதான் பேய்கள். ஆகவே நரி எப்படி வாழ எடுத்துக்கிச்சுன்னா மற்ற நரியும் வாழ இருக்கிறதுக்கு போமோ, அது மாதிரி நம்மளை கெடுத்துக்கொண்டே இருக்கும் சாத்தான். அப்படி கெடுத்துக்கொண்டு இருப்பதுதான், இந்த மரியாதை வணங்காதே, நீயும் வாழ எடுத்துக்கோ.
யாராவது பெண்டகோஸ்ட் இதை கேட்கணுமே, கேட்க வைங்களேன் தயவுசெய்து. பெண்டகோஸ்ட்ல மற்றவங்க சிலை வழிபாடுன்னு சொன்னாங்க, இந்த மறையுறையை தயவுசெய்து கேளுங்கன்னு கேட்க வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை தொடுவார் என்று தாயினுடைய அந்த ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அருமையான பாட்டு திருப்பள்ளி முடிவில் பாடுகிறோம். ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உன் பதம் வருகிறோம் தாயே, எங்களை நீ பாதுகாத்திருக்கும். இதெல்லாம் திருச்சபையினுடைய அருமையான பாரம்பரிய பழைய பாடல்கள். தயவு செய்து இவர்களை எல்லாம் பாடி பாருங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நேற்றைக்கு வந்த சினிமா பாட்டை இன்னைக்கு மனப்பாடமா பாடுது எங்க புள்ள கூட. ஆனா பழைய பாரம்பரிய பாடல்களை மறந்து விடுகிறோம். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய திருச்சபை பாரம்பரியமிக்கது, ஆழமானது, அர்த்தமானது. இட்ஸ் எ கிரேட் கிரேட் சர்ச். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை. தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்றும் புதுமுகம், கேட்காமலே வரம் பெற்றவள், மதியெழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு சரணாகதி தத்துவத்தின் சன்னதியானாள். யூகம் நிறைந்த யுவதி தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டாள். ஏசுமாக்காவில் அற்புதமான வார்த்தைகள். தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்றும் புதுமுகம், எப்பொழுதும் யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவருக்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். திருவாசகம் நாளைக்கு இந்த மேடையில திருவாசகமோ அது இது எல்லாம் எடுத்து விட்டேன். என்ன இங்க பைபிள் பண்ணாம திருவாசகம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்துகிட்டார். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற மனம் வேணும் சொன்ன தாய்மானவர் சொன்னார். என்னங்க இதுல தப்பு? இது பைபிள்ல இல்லையா? அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். என்ன மதியினம், என்ன ஒரு ஒரு கெட்டோ மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. திருவாசகம் சொல்லுது, யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீருடையான், யாவருக்கும் கீழாம் அடியேனை, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். திருவாசகம் என்ன சொல்லுது? மாதா பாட்டு பாடினமே, ஆண்டவரே எனது உள்ளம் போட்டி போடுறது, அடியேனை நீர் மேலாக ஏற்றி வைத்தாரே எல்லாருக்கும் மேலாக. அதுதானே இங்கேயும் சொல்லுது, பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். ஆகவே திருவாசகம் படிக்கிறவங்க, ஓ இதுதான் சரி சரி ஃபாதர் தான் சொல்றாரு, தேவதா அனைவருக்கும் மேலாக இருப்பதினால் அவருக்கு பெற்றறியா இன்பத்தை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஆகவே தேவதாயிடம் ஜெபிப்போம். ஹோலி மேரி மதர் ஆஃப் காட், ப்ரே ஃபார் அஸ் சின்னர்ஸ் நவ் அண்ட் அட் தி அவர் ஆஃப் அவர் டெத், ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால், ஆமேன், ஆமேன். மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக, புலந்த நாளை மனிதன் இனலை அறிய இயலா, குறையை விசுவாசத்தில் உதவி தாவர்க்கும் சுதந்திரத்தின் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகிறவராம். சமபுகழ் என்ற
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போ